நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோதிடம் எப்போது பொய்யாகிறது என்பது இன்றைய தலைப்பு. ஒரு புது வீடியோவாகவே போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப தலைப்பு பேசுகிறதுக்கு நிறைய புது வீடியோவாக போட்டுடலாம். பிரிமியம் வீடியோ வேண்டாம் என்பதற்காக சில நுணுக்க தகவல்களை சொல்லலாம் அப்படின்றதுக்காகவே புது வீடியோவாக போடுகிறேன். நம்மள பெரும்பாலோர் அந்த ஜாதகம் சரியானது தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறதே இல்லை. கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை பலன் சொல்லுகிறோம் அப்படின்றத நிறைய இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். அதே போலவே கொரோனாலேருந்து கிட்டத்தட்ட தினசரியோ வாரத்துக்கு ரெண்டு மூணு முறையோ லைவ் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த லைவில் கூட பார்த்திங்கன்னா வருகின்ற ஜாதகங்களுக்கு அப்படியே நான் பலன் சொல்கிறதில்லை. அவர்களிடமிருந்து சில பல அமைப்புகளை கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு நிலையில் மிக மிக முக்கியமாக நான் நம்புகின்ற இந்த 8-12 சுபத்துவ விதி போன்ற குணங்கள் போன்ற ஏழாம் பாவகம் போன்ற ஒரு மனிதன் என்ன படித்திருப்பார், என்ன வேலையில் இருப்பார், அவருக்கு எப்போது இந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி போன்ற சாதக பாதகங்களை ஒருங்கிணைச்சு தான் அந்த கடந்த கால பலன்கள் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் இப்போது எதிர்கால பலன்கள் என்பதன் அடிப்படையில் சில பல நிறுவனங்களுக்கு பிறகு தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்கிறேன். நான் கையில் கிடைக்கிற ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக பலன் சொல்லுவதில், சமீப காலங்களாகவே வருகின்ற அத்தனை ஜாதகங்களையும் நான் சில உண்மைகளை சொல்லிட்டு வரேன் என்பது ஃபாலோவர்களுக்கும் தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும். அதாவது 40 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய நேரம் எல்லாமே கிட்டத்தட்ட தவறு. ஒரு 10-20 ஜாதகத்தில் நேரம் பற்றிய விழிப்புணர்வும் ஜோதிடம் பற்றிய நம்பிக்கையும் இருக்கக்கூடிய குழந்தைகள், இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் துல்லியமான நேரத்தை கொண்டிருக்கின்றன. தவிர 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க நேரம்லாம் கண்டிப்பாக தப்புன்னு சொல்லிடுவேன். இந்த பிறந்த நேரமே, அதாவது முக்கியமான அச்சாணி என்பது பிறந்த நேரம்தான். பிறந்த நாளை கூட யாரும் மறுக்க முடியாது, பிறந்த இடத்தை மறுக்கவே முடியாது. பிறந்த நாளையும் பிறந்த இடத்தையும் கண்டிப்பாக பெற்றோர்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் பிறந்த நேரம் தான் அவங்கனாலையும் துல்லியமாக சொல்ல முடியாது. சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தையில் டாக்டர் கொடுத்த நேரம் தாங்கன்றவாங்க. டாக்டருக்கு நான் அடிக்கடி லைவ்லேயே சொல்கிறேனே, டாக்டர் ஒரு குழந்தையையும் தாயையும் பத்திரமாக கவனிக்கக்கூடிய மருத்துவ அமைப்புகளை செய்யக்கூடியவர் தானே தவிர, குழந்தை எப்போ பிறக்கிறது அப்படிங்கிற துல்லிய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஜோதிட கடமை டாக்டருக்கோ நர்ஸுங்களுக்கோ கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தான் வந்து வேறு விதமான வழிமுறைகளில் உங்களால் பிரசவ அறைக்கு போக முடியல என்றாலும் கூட ஒரு நிலையில் வெளியிலேயோ அல்லது அந்த நர்ஸுங்கக்கிட்டேயோ அவங்கக்கிட்டே கேட்டு இந்த குழந்தையுடைய பிறந்த நேரத்தை நீங்கள் தான் துல்லியமாக அறியக்கூடிய வழிமுறைகளை வச்சுக்கணும். பெரும்பாலான டாக்டர்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் எப்போ குழந்தை உட்காந்துன்னு எழுத உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாயந்தரமாக எழுதுவேன், மறுநாள் கூட எழுதுவேன், அதுக்கடுத்த நாள் கூட நான் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது கூட சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்காது. நர்ஸு சொல்கிற நேரத்தை நாங்கள் போட்டு கொடுப்போம் நான். அப்போ எல்லா நிலைகள்லையும் ஜோதிடம் பொய்த்து போவது என்பது பலன்கள் தவறுவது. இன்னும் ஒன்றும் சொல்லிடுறேன், பலன்கள் தவறுதுன்றதுலேயும் வேறு விதமான குற்றச்சாட்டுகளெல்லாம் சொல்கிறேன். சொல்லிக் கொடுக்கின்ற விதியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானாக, கிளாஸ் நடத்தக்கூடிய ஆசானாக இருக்கின்ற 70-80% பேருக்கு பலன் தெரியாது. பலன் சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அதை இப்போது என்னுடைய குருஜி டிவி சேனலில் இருக்கக்கூடிய என்னுடைய பின்பற்றாளர்களாக இருக்கட்டும், என்னுடைய நேரடி மாணவர்களாக இப்போது இருக்கக்கூடிய ஒரு 15,000-18,000 பேர் நேரடியாக என்னுடைய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த அரிய அமைப்பை பலன் சொல்லுகின்ற உத்தியை தெளிவாக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மையில் இந்த கோட்பாட்டில் தெளிவாகவே கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் என்பதை பெருமையாக சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய இளைய தலைமுறை கண்டிப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய புத்தகங்களும் அதைத்தான் சொல்லுது. அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடிய அமைப்பு, அடிப்படை ஜோதிடத்தில் எது எதெல்லாம் தேவையில்லாத ஆணிகள் என்கின்ற அமைப்பை, ஜோதிடத்தில் ஒரு பெரிய இது திருப்பி திருப்பி போர் அடிக்கிறதுனால இதுதான் விஷயம். அந்த பண ஓலையில் எழுதுனது அந்த காலத்தில் சொன்னது எல்லாமே சரி 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 சரி. அவர்கள் குறை சொல்லவே முடியாதவர்கள். மூல நூல்களை நீங்கள் குறையே சொல்லக்கூடாது. மூல நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1500 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட அத்தனை அமைப்புகளும் பவித்திரமானவை. பராசர மகரிஷி பேரில் வந்த புத்தகங்களாக இருக்கட்டும், இடையில் வந்த ஒரு தெய்வீக ஜோதிடரான வராக மகராக இருக்கட்டும், இந்த மாதிரியான சாராவளி போன்ற ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அத்தனை நூல்களும் எல்லா வகையிலையும் ஜோதிடத்திற்காகவே ஜோதிடத்தை முழுக்க முழுக்க நமக்கு போதித்த அதுதான் தெய்வீகமானது, மாற்றவே முடியாதது.
இடையில வந்துட்டு அந்த நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் அந்த காலவிதானம் காலப்பிரகாசிகான நம்மளை போட்டு குழப்பி நட்சத்திரத்தில் தான் எல்லாம் இருக்குது. உயர்கணித கடந்த வருடங்களில் 60-70 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட கேபி ஜோதிட அமைப்பை மதிப்பிற்குரிய மேதகு ஐயா பெரிய ஜோதிட மேதை கேஎஸ்கே கிருஷ்ணமூர்த்தி ஐயாவே அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இப்படி எல்லாத்தையும் உயர்கணித ஜாதகத்தில் தான் எல்லாமே இருக்குன்னு தொங்குவாங்கட்டு. உண்மையை சொல்ல போனால் நட்சத்திரங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் என்பதை நட்சத்திரங்களின் அடிப்படையில் உபோப நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்லவே முடியாது. காரக ஆதிபத்திய பாவக அமைப்புகளில் தான் ஒரு சம்பவம், உதாரணமாக சூரியனும் சனியும் பாவத்துவமாக சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பொழுது சூரிய திசை சனி பக்தியில் தகப்பனுக்கு கஷ்டம், தகப்பனுக்கு கண்டம், தகப்பனுக்கு இது அல்லது 9வது அதிபதி இப்படின்னு இந்த சஷ்டாஷ்டக விதிகளின் அடிப்படையில் பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் நட்சத்திரங்களின் தயவுகளே இல்லாமல் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க, இதில் தாங்க பலன் இருக்கு. ஆகவே அன்பு மாணவர்களே, அடுத்தடுத்து இந்த விஷயத்தை விளக்கி சொல்வதற்கான காரணம், நட்சத்திரங்களுக்குள்ள எந்த விதமான பலன்களும் இல்லை. திதி யோகம் கரணம் போன்ற அமைப்புகளில் எந்த இடத்துலையும் என்னுடைய மாணவர்கள் சிந்தனையை அப்படியே சிதறி விடாமல், ஏன்னா வர்ற இடங்கள்லாம் வர்ற கேள்விகள் வர்ற வாட்ஸ்அப்பில் வர்றது வர்ற மெயிலில் வர்றதெல்லாம் ஐயா இதை பற்றி விளக்கி சொல்லுங்கள் விதிலக்கி சொல்லுங்கள் அப்படின்னு தான் வருது. இதுக்கு மேலெல்லாம் விளக்கி சொல்ல முடியாது. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளை நேரடியாக எந்த இடத்துலையும் தெல்ல தெளிவாக சோதித்து கொள்ளலாம் என்பதில் நம்முடைய வீடியோகளுக்கு கீழே வருகின்ற கமெண்ட்டுகளே இது அமைப்பு. நீங்களே வந்து பிரிமியர் வீடியோவில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் கேட்கின்ற கேள்விகளுக்காக இருக்கட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் சரியான பதிலை சொல்கிறீங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, பக்கத்தில் பலன்களுக்கு பக்கத்தில் வர்றீங்க. உண்மையிலேயே நட்சத்திரங்களுக்குள்ளே எந்த விதமான பலன்களும் இல்லவே இல்லை என்பதை மனசில் ரொம்ப தெளிவாக பொருத்தி கொண்டு அதற்கு பிறகு தான் சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். சரி, வேறு இடத்துல என்ன இப்போ இந்த நட்சத்திர அமைப்புகளுக்கு வராதிங்கன்னு சொல்லியாச்சு, வேறு எந்த இடத்துல பலன்கள் தவறுகிறது? பிறந்த நேரம், பிறந்த நேரத்தை உறுதி செய்யாமல் ஓரளவுக்காவது உறுதி செய்யாமல் அன்பு மாணவர்கள் பலன் சொல்லாதீங்க. வாலையவர்களுக்கும் இதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல வந்து எப்படி பலன் சொல்கிறேன், கடந்த கால அமைப்புகளை அப்படியே கொஞ்சமாவது ஏதாவது தெரிந்து வைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது எங்கேயாவது மிஸ்மேட்ச் ஆச்சுனாலே டக்குன்னு பலனை நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் அவருடைய லக்னம், ஏன்னா சில விதிகள் சொல்கிறேன் இல்லையா, இந்த பாவகத்தின் அடிப்படையில் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் இதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்றை உறுதி செய்து கொண்டு அப்பா இருக்கிறாரா அம்மா இருக்கிறாரா எதையாவது ஒன்று கொண்டு வந்துடலாம். லைவில் தானே பண்ணுறேன், அப்பா இருக்கிறாரா அம்மா இருக்கிறாரா எப்போ கல்யாணம் ஆச்சு புள்ள ஆம்பளை பிள்ளையா, முத புள்ள ஆம்பளை பிள்ளையா ரெண்டாவது பிள்ளை பொம்பளை பிள்ளையா, புள்ள இருக்கா இல்லையா, புள்ள இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சில ஏதாவது ஒரு காரக பாவக அமைப்புகளின் அடிப்படையில் அவருடைய தட்டு தடுமாறு, ஏன்னா ஜோதிடம்ன்றது தெளிவான அளவான அருமையான விஞ்ஞானம், இதில் விதிகள் தான். நான் சொல்லுகின்ற சுகத்துவ பாபத்துவ சுற்றுமூலு கோட்பாடு உங்களுக்கு புரிந்துவிட்டால் நீங்கள் போடுகின்ற 2-2 என்கின்ற கணக்கும் நான் போடுகின்ற 2-2 என்கின்ற கணக்கும் கண்டிப்பாக சரியாக இருக்கும். திரையில் இப்போது ஒரு ஜாதகம் வருகிறது. இன்றைக்கு காலையில் எங்கிட்ட பலன் கேட்க வந்த ஜாதகம், ஜாதகர் 14/6/1988 மத்தியானம் 12:30 திருவள்ளூரில் பிறந்திருக்கிறார். திருவள்ளூரில் ஜாதகம் திரையில் வருகிறது. கன்னியா லக்னம் 4 சனி 6 செவ்வாய் ராகு 8 குரு 9 சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் 12 கேது. பிறக்கும் போது இந்த ஜாதகருக்கு புதன் தசை செவ்வாய் தசையில் 4 வருஷம் 2 மாதம் 19 நாள். இப்போது இவருக்கு நடந்து கொண்டிருப்பது குரு தசையில் ராகுபக்தி. ஏப்ரல் 9 தேதியிலிருந்து அதாவது இந்த ஒரு 10 நாட்கள் ஒரு மாதமாக இருந்து குருதசையில் ராகுபக்தி நடக்குது. 2026 செப்டம்பர் வரைக்கும் குருதசையில் ராகுபக்தி நடக்கும். இந்த ஜாதகருக்கு, திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகருக்கு நான் டக்குன்னு எடுத்தடுப்புலேயே ஒரு 3 நிமிஷம் ஒரு பலன் சொல்லுவேன். நான் சொன்ன பலன்கள் எதுவுமே இவருக்கு ஒத்து வரல. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்கள் கண்ணும் கொஞ்சம் பல் பிடிச்சிருக்கோம். 8/12 சுபத்துவம். அப்போ இந்த துல்லிய விதியை, இந்த 8/12 சுபத்துவ விதியை வந்து புரிந்தவர்கள் எல்லாருமே இதை வச்சு தான் இப்போ நான் பெரும்பாலும் நிறைய மேட்ச் பண்ணுறேன். இந்த விதி துல்லியமானது 100% உறுதியானதுன்றது எனக்கு பிடிபட்டுருச்சுன்றதுனால பொருத்தம் பார்க்கும்போதும் சரி, பொருத்தம் பார்க்கும்போதே ரெண்டு பேருக்குமே 8/12 சுபத்துவம் இருந்தால் தான் ரெண்டு பேருமே, அதாவது உள்நாட்டில் பிறந்த ஒருவருக்கு வெளிநாட்டில் போகக்கூடிய தன்மை, வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவருக்கு சென்னைக்கு வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்மை, இது போன்ற அமைப்புகளில் 8/12 சுபத்துவ விதிகளை நான் பொருத்துறேன். இவருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எதுவுமே இவருக்கு நான் சரியாக வரல. திருவள்ளூரில் பிறந்த நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா நான் சென்னைக்கு தாங்க, திருவள்ளூரில் தான் இருக்கிறேன், சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டு போகிறேன். என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு ஊடக நிறுவனத்தை சொல்லி அந்த ஊடக நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். எதுவுமே சரியாக வரலையே.
அப்புறம் அவரே சொன்னார், ஐயா 2018 ஒரு காதல் திருமணம் பண்ணேன். 2018 ரிஷபராசிக்கு அஷ்டமச்சனின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். 2018 ஒரு காதல் திருமணம் பண்ணேன். அந்த திருமணத்தின் வாயிலாக குழந்தை இல்லை. ஆனால் அது திருமணம், என்ன திருமணம் என்னன்னா, ஒரு அந்நிய மத இனப்பெண்ணை காதலித்து 2018 திருமணம் பண்ணேன். அந்த திருமணம் ஒரு வருஷம் கூட நீடிக்கலை. அவர்களுடைய கலாச்சாரத்திற்கும் என்னுடைய அப்பா அம்மாவுடைய கலாச்சாரத்திற்கும் அப்படியே ஒத்து போகாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திலேயே அந்த உறவு முறிந்து பெரிய அளவில் சர்ச் இதாகி வழக்கு அப்படியே போய் வழக்கு போய் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் பிறந்தவனை தான் ஜனவரியில் வழக்கு முடிஞ்சதுங்கய்யா. இப்போ வந்து என்னுடைய கேள்வி, எனக்கு எப்போ 2வது திருமணம் நடக்கும், நடக்குமா நடக்காதா, எனக்கு என்ன ஏது அப்படிங்கிறது இதுதான் கேள்வி. முன்னாடி நான் சொன்ன எந்த பலனும் ஒத்து வரல. இதுதான் அவர்கள் கேள்வின்னு முடித்த உடனே டக்குன்னு நான் என்ன பண்ணேன், இப்போது திரையில் 2வது ஜாதகம் வருகிறது. பிறந்த நேரத்தை சுமார் ஒரு 20 நிமிஷம் அப்படியே தள்ளி போட்டேன். இப்போ 2வது ஜாதகம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, கன்னியா லக்னத்திற்கு பதிலாக சிம்ம லக்னம். இப்போது திரையில 2வது ஜாதகம். அந்தே நபர் 12 மணிக்கு பிறந்ததா, மத்தியானம் 12 மணிக்கு பிறந்ததா என்கிட்ட சொன்ன அவருடைய 12 மணியாக 12:05 போட்டு ஒரு ஜாதகத்தை அப்படியே போட்டுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என் நேரத்தை பிறந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சொல்லுங்களேன்னு கேட்டார். 12:05 போட்ட உடனேயே பாருங்கள் சிம்ம லக்னமாக வந்துருச்சு. நான் கேட்டேன், இந்த பிறந்த இந்த இப்போ நீங்கள் 12 மணின்னு சொல்கிறீங்களே, இந்த பிறந்த நேரத்தை யார் உங்களுக்கு சொன்னதுன்னா, ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, 10 நிமிஷம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு 11 மணிலேருந்து ஒரு 12 மணிக்கு இல்லைடா, அவர் மத்தியான நேரத்தில் பிறந்த, நான் தான் ஒரு 12 மணின்னு வச்சுக்கிட்டேன்னு ஒரு பெரிய அற்புதமான குண்டத்துக்கு போட்டார். இப்படி தான் உண்மையிலே நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ இந்த பிறந்த நேரத்தை நான் சந்தேகப்படாமல் இவருடைய பிறந்த நேரத்தில் கேட்டார் போல் எதையாவது ஒன்று சொல்லி கில்லி அனுப்பிச்சி விட்டுருந்தேன்னா ஜோதிடம் என்பது உண்மையான ஒரு ஒன்றாகவே இருக்காது. அது என்னுடைய அமைப்பில் நான் மனசாட்சியில் என்ன மனசாட்சியை நான் கொண்டுடும். உண்மையான ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், உண்மையான ஜோதிடத்தை பலனை ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்பதில் மிக உறுதியாக உள்ள ஒரு ஜோதிடன் நான். கையில் கிடைச்ச ஜாதகத்துக்கு அதுக்கு தான் பலன் சொல்லாதீங்கன்னு மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். அப்படியே இதே மாதிரி சொன்னார், இல்லைங்க அது அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 12:11 ஒரு மத்தியானம் போல் வெயில் நல்ல சுள்ளுன்னு அடிக்கும் போது நீ பிறந்த, ஒரு 12:30 இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் 12:30 நானாக வச்சுக்கிட்டேங்க. இத்தனை வருஷமாக இதை வச்சு தாங்க நாங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் இதை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஜோசியாவது ஜாதகம் பார்த்துருக்குறேங்க, இன்றைக்கி உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிறத பாருங்க, புதன் சுகத்துவம் இல்லையா, சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கும் போது ஜோதிடத்தை பற்றி ஒரு ஆர்வம் வந்தனும் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 100 ஜோசியரை நான் பார்த்துட்டேன், நீங்கள் தான் முத முதல் இந்த நேரத்தை பற்றி கேட்குறீங்கன்னா. இதுதான் உண்மையிலே ஒரு துரதிர்ஷ்டம், உண்மையிலே தான் ஒரு துரதிர்ஷ்டம். கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்திற்கு ஏதாவது ஒன்று பொருந்தலைன்னா கூட ஜோதிடத்தை அப்படியே வளைச்சிக்கிறோம், ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இப்படி இருக்குமோ, எந்த நேரத்திலையும் இப்போது நான் சந்தேகப்படுற மாதிரி பிறந்த நேரம் தவறாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை யாருமே படுறதில்லைன்றது ஒரு கசப்பான ஒரு உண்மை. இப்போ பாருங்க, நான் 12:05 மாற்றினோன்னு சிம்ம லக்னம் வந்துருச்சு. சிம்ம லக்னம் வந்த உடனே 7 செவ்வாறாக வந்துருச்சு. இவருக்கு 2018 இவருக்கு திருமணம் ஆதற்கான அந்நிய பெண்ணோடு, அந்நிய மத பெண்ணோடு திருமணம் செய்வதற்கான அத்தனை அமைப்புகள் வந்துருச்சு. இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதற்கான 5 சனி வந்துருச்சு. இவர் பிறந்ததுலேருந்து திருவள்ளூர் விட்டு வெளியவே போனதில்லை. திருவள்ளூர் சென்னையில் வேலை, திருவள்ளூரில் வீடு. 8:12 என்பது எந்த ஒரு நிலையிலையும் 8:12 இருந்தால் வெளியே போவார். 8:12 இல்லாத நிலைமையில் அவர் உள்ளூரிலேயே அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே அந்த இடத்துக்குள்ளேயே இருப்பார் என்கின்ற மிக முக்கிய விதி இங்கே வந்துருச்சு. லக்னத்தை என்ன பார்க்கிறார், குரு பார்க்கிறார், 9வது இடத்திற்கு மாறிவிட்டார். திருமண அமைப்புகளில் இவருக்கு தோல்விகள் வந்த ஒரு விஷயம், திருமண அமைப்பில் இவருக்கு தோல்விகள் வந்தது. இவரே ஒரு காதலித்து திருமணம் பண்ணது. எப்போவுமே ஒன்று சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா, 7வது பாவகத்தில் சனி செவ்வாய் தாக்குதல், ராகு சனி செவ்வாய் ராகு ஒட்டுமொத்த அமைப்புகள் இருக்கும்போது முற்றிலும் அந்நிய பெண் அல்லது அந்நிய ஆண் போன்ற அமைப்புகள் தொடர்புகள் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 7வது பாவகத்தில் இப்போ 2வது சிம்ம லக்னம் காட்டிய ஜாதகத்தில் பாருங்கள், 7 செவ்வாய் ராகு வந்துட்டார். ராகு வந்துட்டாரா, குருதிசிலவருக்கு லவ் வந்துருச்சா. 2018 அட்டமத்து சனியில் ஒரு இக்கு வைக்கும்னு சொன்னால், 2018 குருதச சுக்கரபக்தியில் இவர் திருமணம், ஒரு அந்நிய மத பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். 1 வருஷம்தான் சுக்கரபக்தியிலேயே அப்படியே முரண்பாடுகள் அப்படியே வந்து விட்டன. சுக்கரபக்தியிலிருந்து சூரிய பக்தியிலிருந்தே பெரிய ஆரம்பித்து சூரிய செவ்வாய் புக்திகள் முழுக்க முழுக்க ஏன் அப்படின்னு பாருங்கள், சூரியன் சந்திரன் பாவத்துவமாக இருக்கிறார்கள். சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இதைத்தானையா சுமத்துவம் பாவத்துவம் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள்,
நம்முடைய சுகத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் நேரத்தை மாற்றியதற்கு பிறகு 12:05 முன்னாடி கூட இருக்கலாம், உடனே அந்த ஜாதகருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஐயா கொஞ்சம் என்னுடைய நேரத்தை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நான் சில சம்பவங்களை சொல்கிறேன் துல்லியமாக. உண்மையிலே அந்த மாதிரிலாம் துல்லியமாக ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் உட்காந்துலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. படிப்படியாக உங்களுக்கும் ஜோதிட ஆர்வம் இருக்கிறது, படிப்படியாக உங்களுடைய தாய் தந்தை அமைப்புகளில் நடந்தது உங்களுக்கு இன்னும் எதிர்கால பலன்கள் டக்கு டக்குன்னு சொன்னேன். அதாவது குருதச ராகு பக்தியில் இப்போ நல்லா பார்த்துட்டிங்கன்னா எதிர்கால பலன்கள் கடந்த கால பலன்கள்லாம் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிடும். லக்னத்தை மாற்றினோடனே பிறந்த நேரத்தை தவறை பிறந்த நேரத்தை அப்படியே மாற்றி அமைத்து பிறந்த நேர தவறுகள் திருத்தப்பட்டவுடன் பாவக சுபத்துவ காரக சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் இப்போது இவருக்கு நடந்த அத்தனை அமைப்பும் துல்லியமாக வந்துவிட்டது. எல்லாம் இடத்துல செவ்வாய் ராகு, எல்லாம் இடத்திற்கு சனி பார்வை. ஆகவே அந்நிய இன அந்நிய மத பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணியிருக்கிறார். குருதச சுக்கரபக்தி வரைக்கும் கூட சரியாக போகலை. ஏன்? அமாவாசை அமைப்பில் அமைந்த கடுமையான பாவத்துவத்தில் இருக்கக்கூடிய குருதசதை சாப்பாட்டுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை, ஊடக வேலையை கொடுத்து விட்டது. புதன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால சாப்பாட்டுக்கு ஒரு வேலையை, ஊடக வேலையை அவர் அங்கே கொடுத்து விட்டார். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா குருதசை சுக்கரன் கூட அங்கே அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து பாவத்துவம், அதற்கடுத்து கடுத்து வருகின்ற சூரியனும் இந்த அமாவாசை சந்திரன் என்கின்ற அமைப்பே கடுமையான பாவத்துவ அமைப்பு. சூரியன் சந்திரன் செவ்வாய் கடுமையான அமைப்பு. செவ்வாயில் தான் அவர் வந்து கோர்ட்டு கேஸு போய் இப்போ தான் செவ்வாய் முடிகிற நேரத்தில், அதாவது ராகு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு வழக்கு விவாகரத்து ஒரு சமரச தீர்வின் அடிப்படையில் கிடைச்சிருக்கு. அப்போ சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் கடுமையான பாவத்துவம் என்பதால் ஒரு ஏழாம் பாவகமும் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் பாவக பாவத்துவம் காரக பாவத்துவம் இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது நான் சொல்லுகின்ற இந்த பாவக காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் இவருக்கு ஏழாம் பாவகம் பலவீனமாக இருக்கிறதும், தசாபக்திகளின் அடிப்படையில் ஏழாம் பாவகத்தில் இப்போது சனியின் பங்கை ஏற்படுத்தக்கூடிய, சனியாகவே செயல்படுவார் இல்லையா ராகு, அப்போ சனியாக செயல்படக்கூடிய இந்த ராகு, சனியாக செயல்படக்கூடிய இந்த ராகு இரண்டாவது திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் குருதச ராகு பக்தியில் கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். குருதச ராகு பக்தியில் இரண்டாவது ஒரு திருமணம் நடந்து முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். ஏன் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும்? ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார், குருவும் வலுத்திருக்கிறார். குருவும் வலுத்திருந்தால் ஐந்தில் சனி இருந்து குரு பார்க்கின்ற அமைப்புகளில் தாமதமான, இப்போவே ஜாதகருக்கு 36 வயசாயிடுச்சு. அப்போ 38 வயதிற்குள்ள 2026 சனிதசை ராகு பக்தியிலே குருதசை ராகு பக்தியிலேயே இந்த ஜாதகருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையை பிறக்க வேண்டும். இந்த அந்தரங்களின் அடிப்படையில் நான் சொன்னேன், அப்பா உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற நேரத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் உன் பர்த் டைமாக அக்யூரேட்டாக செக் எடுத்துகிட்டு கொண்டு வரலாம். என்னுடைய எந்த கால்குலேஷன் அடிப்படையில் உனக்கு வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் திருமணம் உனக்கு நடந்தே தீரணும். செப்டம்பர் மாதத்துலேருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 மாதத்துக்குள்ள உனக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும்னு பலன் சொன்னேன். அப்போ ஒரு நிலையில் பாவக காரக சுபத்துவத்தை வைத்து ஆதிபத்திய அமை, இந்த இடத்துல எந்த இடத்துலையும் நான் நட்சத்திரத்தை எடுக்கல, எந்த உண்மையை சொல்கிறேன், எந்த இடத்துலையும் நட்சத்திரத்தை வச்சு திதியை வச்சு கரணத்தை வச்சு யோகத்தை வச்சுலாம் பலனே சொல்ல முடியாது. அப்படி சொல்லப்பட்டது உண்மையை சொல்லப்போனால் இந்த பஞ்சாங்கத்தில் இவ்வளவும் சொன்னது பொதுவான தனி மனித பலன்களுக்கு இல்லை. ஒரு கல்யாணம் எப்போ நடத்தலாம்ன்ற பொதுவான பலன்களுக்கும் கிழமை என்ன வாரம் என்ன நட்சத்திரம் என்ன நாள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு பஞ்சாங்கத்தில் பொதுவான அமைப்புகளை குறிப்பதற்குத்தான் அந்த அமைப்புகள் உருவாச்சே தவிர பஞ்சாங்கமே புனித புத்தகம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறேனே. பஞ்சாங்கம் என்பது கிரக அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒன்று தானே. இன்றைக்கு கடந்த காலத்தை விட ஒரு 30-40 வருடங்களாக 50 வருடங்களாக தனி மனித பலன் என்கின்ற அமைப்பில் நம்ம மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தனி மனித பலன் ஜாதக பலன் பார்ப்பதற்கு நட்சத்திரங்கள் தேவையே இல்லை. நட்சத்திரம் லக்னம் எந்த முனையில் இருக்கிறது, ராசி எந்த முனையில் இருக்கிறது, சந்திரனுடைய தசாபக்தி அமைப்புகளை கணிப்பதற்கு மட்டுமே நட்சத்திரம், வேற எதற்கும் நட்சத்திரம் தேவையில்லை. புத்தகங்கள் தெளிவாக ஆதாரத்தோடு எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த அடுத்து வருகின்ற ஜோதிட மாநாட்டில் ஒரு புத்தகம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அடுத்து பழைய என்னுடைய தமிழ் நூல்கள் எல்லாமே இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. காலம் காலமாக சொல்லப்பட்ட நட்சத்திரங்களின் அடிப்படையிலான சார ஜோதிடம் என்பது முற்றிலும் தவறானது. நட்சத்திரங்களின் அடிப்படையில் இப்போ நான் சொன்ன மாதிரி வேற்று இன பெண்ணை இந்த நேரத்தில் திருமணம், இரண்டாவது திருமணம், ஒரு தகப்பன், ஒரு ஒரு உதாரணமாக சொல்லிடுறேனே, அதை இப்போ நான் சொன்னேன். சூரியன் சனி, சூரியன் சனி காரகத்துவங்களில் சஷ்டாஷ்டகம், சஷ்டாஷ்டகத்தெல்லாம் எங்கே போய் வச்சுக்குவீங்க? சஷ்டாஷ்டகம் தசாநாதனம் புக்திநாதனம் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பொழுது அவர்களில் ஒருவர் பாவத்துவமாக இருக்கும்போது கடுமையான கண்டம் போன்ற அமைப்புகள் நடக்கும்ன்றதை தெள்ள தெளிவாக லைவில் நிரூபிக்கிற மாணவர்கள் அப்படியே புரிஞ்சுக்கிறீங்களே. இதில் நடக்கும், இதில் நடக்கும்ட்டு ஆன்லைன் கிளாஸில் இருந்தால் அத்தனைக்கும் இத்தனை பெரிய வரவேற்பு கிடைச்சது இந்த வகுப்புகளில் இருக்கக்கூடிய நேர்மையும் உண்மையும்னால தானே, நேர்மையும் உண்மையினால தான்.
ஆகவே நட்சத்திரங்களுக்குள் இந்த மாதிரியான அமைப்புகளில் சம்பவங்கள் இல்லவே இல்லை. சம்பவங்களை நடத்தி காட்டுவது நட்சத்திரங்கள் அல்ல, கிரகங்கள், ராசி வீடுகள். ஐயா பாது இதுக்கியா நட்சத்திரம் சொல்லிட்டேனே, வர்க்க மேன்மை என்கின்ற அமைப்பில் நவாம்சத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்கிறது, அதற்கப்புறம் டெவலப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நவாம்சத்தில் சுப வர்க்கம் அந்த நட்சத்திரங்களின் அமைப்பின் அடிப்படையில் பாவருடைய வீடுகளில் இருக்கிறதா சுபருடைய வீடுகளில் இருக்கிறதா என்பதை நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொண்டு நவாம்சத்தில் என்னென்னன்றதை மார்க் போட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா. தனுசு வீட்டிற்கு 100 மார்க், மீன வீட்டிற்கு 80 மார்க், துலாம் வீட்டிற்கு 80 மார்க், ரிஷப வீட்டிற்கு 60 மார்க் என்னங்கன்ற மார்க் போட்டு வகுப்புகளில் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா. அதை வைத்து பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நட்சத்திரம் இங்கே எந்த இடத்தில் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்கிறது என்பதை பொருத்தி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற அளவிற்கு நீங்கள் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் லைவ்லலாம் சொல்கிறோம். பெரும்பாலான உங்களுக்கு நான் கணிக்கின்ற முறையை நீங்கள் எப்படி கணிக்கணுன்றதை சொல்லி கொடுக்குறேன். நிறைய மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அட்டகாசமாக தூள் கிளப்புறீங்க. இப்போ இந்த குருதட்சணையை அனுப்பின மாணவராக இருக்கட்டும், ஐயா உங்களால் இன்றைக்கி நான் ஒரு ஆப்பில் வந்து ஜோசியம் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களுடைய முறையை பின்பற்றி அப்படியே சொல்லுகிறேன், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைய ஜோதிடர்கள் அப்படியே சொல்கிறீங்க, ஐயா உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளை அப்படியே சொல்லி மிக துல்லியமாக கிட்டத்தட்ட 80% துல்லியமாக பலன் சொல்லுகிறேன். இந்த கிரெடிட் எல்லாமே வேத ஜோதிடத்தின் மாண்பை குறிக்குமே தவிர தனி மனிதனாகிய என்னுடைய திறமை, எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திறமை இருக்கின்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக இந்த ஜோதிடத்தை கண்டுபிடித்த, இந்த ஜோதிடத்திற்கு மூல விதிகளை சொன்ன அந்த ஜோதிடர்களுக்கு கால் தூசி கூட நான் சமமாக மாட்டேன். ஆனாலும் இந்த சின்ன சின்ன விதிகளை நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஜோதிடத்திற்கு சரியான பலனை சொல்ல முடியும். ஆகவே மாணவர்களை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது, எதையும் முதல்ல சந்தேகப்படுங்க, நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே போயிடாதீங்க. நான் எப்படி லைவில் ப்ரெடிக்ட் பண்ணுறனோ பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம், இந்த ஒரு சகோதரி சொன்னது மாதிரி ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னா கும்பம் சுபத்துவமாக இருக்கணும்னு அவர் தானேயா சொன்னார், நீங்கள்லாம் யாரும் சொல்லவே இல்லையே. என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய எனக்கு தெரிந்த என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரோநாட்டிக்கல் படித்தவர்களுடைய ஜாதகத்தையும் நான் பார்க்கிறேன், அவங்க எல்லாத்துக்கும் கும்பத்தில் சுக்கரக்குரு தொடர்பு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறது 100%க்கு 100 சரிதானே, இதுக்கு யாருமே பதில் சொல்லவே இல்லையே. இந்த இடத்துல நான் வந்து ஜோதிடம் எப்போது பொய்யாகிறது என்பதற்கான ஒரு நுணுக்கமான அமைப்பை சொல்லியிருக்கிறேன். முதல்ல பலன் வந்து சுத்தமாக தவறி போய், சுத்தமாக பலன் முதல்ல தவறி போய் அதற்கடுத்து நேரத்தை ஒரு அரை மணி நேரம் முன்னோக்கி கொண்டது போனதற்கு பிறகு அத்தனை அமைப்புகளும் அப்படியே பொருந்தி போய் நம்முடைய 7ஆம் பாவகம் பாபத்துவத்தை அடைந்திருந்தால் 2 திருமணம் போன்ற அமைப்புகள், 7ஆம் பாவகாதிபதி, 11ஆம் பாவகாதிபதி, 7ஆம் பாவக தொடர்புகள் என்பது மற்றும் ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார் என்பதன் அடிப்படையில் வரப்போகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் நவம்பருக்குள் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும் என்கின்ற எதிர்கால கணிப்பு மற்றும் பாபத்துவம் என்கின்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் என்கின்ற அமாவாசை சந்திரனோடு இணைந்து தன்னுடைய சுபபலனை அங்கே தன்னுடைய சுபபலனை புதனும் சுக்கிரனும் இழந்து சூரியனும் இருள் சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில் கடந்த கால அமைப்புகளில் அவருக்கு குருதசையில் சூரிய சுக்கிர செவ்வாய் புக்திகள், சந்திர செவ்வாய் புக்திகள் எப்படி பலன் இல்லாமல் போய்விட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். ஆகவே மாணவர்களுக்கு நான் மீண்டும் அறிவுறுத்துவது, கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை நம்பாதீர்கள். ஓரளவிற்கு ஏதாவது ஒன்று நெருடுனா, அதுக்காக எல்லா ஜாதகமும் தப்புன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலான ஜாதகங்கள் இப்போதைக்கு அரை மணி நேரம் இதில் எந்த இடத்துல குழப்பம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ன சந்தியில் பிறந்தவங்களுக்கு தான் குழப்பம் வரும். லக்ன மத்தியில் பிறந்திருக்கிறவங்க பெரும்பாலும் அப்படி ஒன்றும் 10-20 நிமிஷம் இருந்துன்னா நம்ம சொல்கிற பலன் 3 மாதம் 6 மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன போகும், அவ்வளோதான். 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் லக்னம்னு வச்சுக்கோங்க, 1 மணிக்கு பிறந்திருக்கிறார், அவருக்கு பலன் எப்படி போகும்? 1 மணிக்கு பிறந்தவர் 1.5 சொல்கிறார், அதை நம்ம வந்து பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கும் உள்ள ஆய்வுபூர்வமாக உள்ள போனால் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சொல்கிற பலன் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ தசாபுக்திகளின் அடிப்படையில் கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும். ஏன் அப்படின்னு சொன்னால் லக்னம் மாறாது. லக்னம் மாறாத போது 6ஆம் பாவகம் 6ஆம் பாவகமாகவே இருக்கும், 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகமாகவே இருக்கும். ஆனால் லக்ன சந்தியில் 1.5 1 1 1 55 ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம், அந்த இடத்துல 1:55 அவர் உண்மையிலேயே பிறந்திருந்தார்னா அந்த இடத்துல லக்னம் மாறாது. ஒருவேளை 15 நிமிடம் கழித்து 2 வத்துக்கு பிறந்திருந்தாரே ஆனால் அடுத்த லக்னத்தில் பிறந்திருப்பார். அடுத்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது முன் லக்னத்தில் பிறக்கும் போது அடுத்த லக்னத்தில் பிறக்கும் பொழுதுதான் பாவகங்கள் மாறிப்போய் விடுகின்றன. 6ஆம் பாவகம் 7ஆம் பாவமாயிடும், 5ஆம் பாவகம் 6ஆம் பாவமாயிடும். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பலன் சொன்னாலும் அங்கே அந்த இடத்துல எதுவுமே ஃபிக்ஸ் ஆகாது.
இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் நான் வந்து நம்முடைய 8-12 சுபத்துவ விதிகளின் அடிப்படையிலும் காரக பாவக அமைப்புகளின் அடிப்படையிலும் அவர்களுக்கு துல்லியமாக தெரிந்த வெகு துல்லியமாக சொல்லக்கூடிய சில பலன்களை அப்படியே பொருத்தி பார்த்து அதற்கு பிறகு பலனை சொல்லுகிறேன். இந்த உத்தியை கண்டிப்பாக மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாழ்த்துக்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க.